நிலவுக்கு என் மேல் என் அடி கோபம் எரிகிறது அதாவது இந்த நிலவுக்கு என் மேல் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம தனுஷ் அவருடைய இயக்கத்துல அவரே நடிக்க ஒரு திரைப்படம் இப்போதைக்கு வெளியர காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த படத்துல நம்ம தனுஷை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட் கேமரோல் தான் பண்ணியிருக்காப்ல ஆனா இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவருடைய டைரக்ஷன்ல அவரே பண்ணிருக்காரு அவருடைய அண்ணன் பையன் அவங்க எல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணி இப்போதைக்கு இந்த படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு புதுமுகங்கள் இந்த படத்துல நிறைய பேர் இப்போதைக்கு அறிமுகமாக போறாங்க இந்த திரைப்படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முதல் பாடல் கோல்டன் ஸ்பேரோ என்னஞ்சில யாரோ அப்படின்னு சொல்லிட்டு வெளிவந்து பயங்கரமானிட்டு எல்லா இடத்துலயுமே அந்த பாடல் தான் இப்போதைக்கு ரொம்ப பரவலா ஓடிக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கட்டும் ஸ்டோரிஸா இருக்கட்டும் அந்த ஒரு ஸ்டெப் தான் இப்போதைக்கு அதாவது நம்ம பிரியங்கா மோகன் போட்ட அந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப வைரலா ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க நம்பறேன் நம்ம ஜி பிரகாஷ் தாறுமாறான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்புல அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை சரி இந்த படத்தை பத்தி இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை இப்போதைக்கு வேலன்டைன்ஸ் டே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் அதாவது பிப்ரவரி போர்டீன் அதாவது லவ்வர்ஸ் டேவை முன்னிட்டு நம்ம தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாமா அதுக்கான அபிஷியல் அப்டேட் அப்படின்றது கூடிய விரிவில் அதிகாரபுறமா படத்தரப்புல வரப்போது ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி அந்த டேட்டை இப்போதைக்கு அபிஷியலாக லாக் பண்ண போகிறாங்க ஏற்கனவே நம்ம தனுஷ் நடித்த இட்லி கடை படம் வந்து ஏப்ரல் பத்து லாக் பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இந்த படத்தை இப்போ கொண்டு வராங்க அடுத்த வருடம் தனுஷ் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக நாலு படம் தேட்டரில் இருக்கும் போல இருக்கு நம்ம தனுஷ் வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ண காத்துக்கிட்டு இருக்காப்புல வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயத்தா படத்தார அப்புல அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்